ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வேலை வாய்ப்பு தான் இது. வந்து தினமும் சேலரி கொடுக்குற மாதிரி ஒரு ஜாப். இதுக்கு குவாலிஃபிகேஷன் அண்டு சம்பள டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. ஸோ என்னென்னு நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம். பதவியின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் போஸ்ட். இன்னொரு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். இன்னொன்று பியூன் போஸ்ட். வயது வரம்பு பார்த்திங்கன்னா, இன சுழற்சி, நோ ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் இல்லை, கம்யூனிட்டி பேஸ்டு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தினமும் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 713 ரூபா சம்பளம். கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 448 ரூபா சம்பளம். பியூன் போஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 391 ரூபா சம்பளம். அடுத்தது காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 6 வேகன்சி, கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 13 வேகன்சி, பியூன் போஸ்ட்டுக்கு 6 வேகன்சி. டோட்டலாக 25 வேகன்சிஸ் இருக்குது. கல்வி தகுதி என்னன்றதை பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன கல்வி தகுதினா, எம்சிஏ, எம்பிஏ, எம்காம், எம்எஸ்சி இதில் எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எதனா டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தாலே ஓகே. பியூன் போஸ்ட்டுக்கு 8th pass அவ்வளோதான். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ. ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், இன்டர்வியூவும் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நோ ஃபீஸ், ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி வயது வரம்பு எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே இல்லை, எந்த ஒரு பேஸில் நோ ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ தான். லாஸ்ட் டேட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு 16/8/2021. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு பதிவஞ்சல் தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இது எப்படின்னா, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட்டில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அது கூட வந்து சில டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது 8 சர்டிஃபிகேட், எதனா டிகிரி நீங்கள் படித்த டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே. அண்ட் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னா, சென்ட் அட்ரஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அட்ரஸ் என்னன்றது நோட்டிஃபிகேஷன் லிங்கில் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு இப்போ படித்து காமிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இது வந்திருக்கு. ஸோ இது வந்து சென்னையில், இது ஒரு டெம்பரவரி ஜாப், நான் டீச்சிங் போஸ்ட். இது எல்லாமே டீச்சிங் போஸ்ட் எதுவுமே இல்லை, நான் டீச்சிங் போஸ்ட். எல்லாமே டெய்லி வேஜ், அதாவது தினமும் சேலரி கொடுக்குற மாதிரி தான் இது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு போஸ்ட் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு, எத்தனை போஸ்ட்னு நான் சொல்லிட்டேன். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்டு அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி, 16/8/2021. அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரெஜிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி, சாரி அட்ரஸ் இல்லை இது. ஸோ நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த என்விலப்பும் நீங்கள் போடணும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு போடுறீங்களோ அந்த நீங்கள் இங்கே எழுதணும். அண்டு இதெல்லாம் வந்து சில டீட்டெயில்ஸு, உங்கள் நேம் எழுதணும், போஸ்ட் என்னன்ட்டு. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இதில், 45 இயர்ஸ் வரைக்கும்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி 6 மந்த்துக்கு டெம்பரவரி ஜாப்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இமீடியட்டாக டியூட்டிலையும் ஜாயின் பண்ண சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் தான். உங்கள் அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நீங்கள் பண்ணணும். இன்கம்ப்ளீட் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது டாக்டர் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.